கனேடிய நாடாளுமன்றம் அருகே மர்ம வாகனத்தால் பரபரப்பு கனேடிய நாடாளுமன்றம் அருகே சக்தி வாய்ந்த வெடிபொருட்களுடன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது குறித்த சம்பவத்தை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னெடுத்த சோதனையில் தொடர்புடைய தகவல் வதந்தி என தெரிய தெரியவந்துள்ளது சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் திடீரென்று நாடாளுமன்ற வளாகத்தில் போலீசார் குவிந்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களை அவசர அவசரமாக வெளியேற்றியுள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்தில் சக்தி வாய்ந்த வெடிபொருட்களுடன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை தகவலையடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனையடுத்து போலீசார் இரண்டு வாகனங்களை தீவிர சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஆட்டோவா காவல்துறை உளவுத்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பல்வேறு குழுக்கள் இந்த விசாரணையில் பங்கேற்றுள்ளனர் கனேடிய எல்லை பாதுகாப்பு படையினரிடமிருந்து வெடிகுண்டு வாகனம் தொடர்பில் தகவல் கசிந்துள்ளதாகவும் இதனை அடுத்து விசாரணை விடப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் வாகனம் பகல் இரண்டு ஐம்பத்து மூன்று மணிக்கு அச்சுறுத்தல் இல்லை என உறுதி செய்தது இரண்டாவது வாகனமானது பகல் மூன்று முப்பத்து மூன்று மணிக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இரு வாகனங்களிலும் விசாரணைக்கு உதவும் வகையில் ஆதாரங்கள் சிக்கியுள்ளதா என்பது தொடர்பில் எவ்வித தகவலும் போலீசார் தரப்பில் வெளியிடப்படவில்லை மேலும் விசாரணைக்கு பின்னர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏதுமில்லை என்று போலீஸ் தரப்பு உறுதி அளித்துள்ளது